இப்படியும் ஒரு சிவன் கோயிலா? இன்னைக்கு நாம பார்க்க போறது பேரூர் பட்டீஸ்வரன் சிவன் கோயில். இது 2ஆம் நூற்றாண்டு கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இந்த இடம் சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மற்றும் பலரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்க நீங்க இரவா பனை பிறவா புளிய மரம் பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய சிவன் சுயம்புலிங்கம், மனிதரால் செய்யப்பட்டதல்ல. இங்கே நீங்கள் பச்சை நாயகி அம்மன், தண்டாயுத பாணி முருகர் மற்றும் நடராஜரை தரிசனம் பண்ணலாம். இங்கே நீங்கள் பல வியக்க வைக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயில் சிறப்பு பற்றி அங்கே இருக்கிற ஒருத்தர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு, தயவு செஞ்சு நீங்களும் கேளுங்க. 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஓல்டஸ்ட் டெம்பிள் இது. பட்டீஸ்வரர் வந்து சுயமாக வந்தவர். இது சுயம்பு பிரத்யட்சம் பண்ணது யாரும் கிடையாது. தானே காமதேனு ஒரு பசுமாடு அங்கே போட்டு பால் கொடுத்து அவர் நீங்க பூஜை பண்ற பார்த்தா அந்த இடத்துல வந்து முதல்ல 2500 வருஷம் முன்னாடி வந்து வெறும் காடும் அண்ட் வெறும் பாம்பு குத்தாதான் இருந்தது. அந்த பாம்பு குத்துக்கூடாது அந்த லிங்கம் இருந்தது. அப்போ இந்த பசுமாடு என்ன பண்ணுனா காமதேனும் நேரு கண்ணு குட்டியால் பாலை கடந்து கடந்து அபிஷேகம் பண்ணியிருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணு குட்டியோட கால் வந்து அந்த லிங்கத்தை அடியில் மாட்டிடுது, குத்துக்குள்ள எடுக்க முடியாமல் ரொம்ப திணறும். அப்போ இந்த பசுமாடு வந்து ராயர் என்ன பண்ணால் ரொம்ப முயற்சி பண்ணும்போது கொம்பு வந்து அந்த இதில் இடிச்சு போகும் லிங்கத்தில். அப்போ அப்போ சிவனும் பார்வதியும் வந்துட்டு உட்காந்துருவாங்க. இதுக்கு மோட்சத்தை கொடுத்துருவா கண்ணுக்கு. பட்டீஸ்வரர் யாருமே பட்டி போட மாட்டாங்க. டெய்லி அன்னதானம் வந்து அன்னதானம் வந்து எக்கச்சக்க பேர் வெளியே வந்து வருவாங்க. எல்லாருமே போடுவாங்க. யார் என்னைக்கு யாரும் போடலையோ அன்னைக்கு கோயில்லேருந்து அவங்க போடுவாங்க. கிட்டத்தட்ட 150 பேருக்கு டெய்லி அன்னதானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து காசி விஸ்வநாதருக்கு அப்புறம் இவங்க பவர் பாருங்க என்ன போடுறாங்க. சுயம்பு இங்கே என்ன பசுமாட்டு சாணம் போட்டாச்சுன்னா ஒரு புழு வராது, புழு பூச்சி ஒன்றுமே வராது. இங்கே ஆத்தாங்கரையாது அஸ்தியை கொண்டு போய் நம்ம கரைச்சிட்டா வச்சுக்கோ. அஸ்தி கரைஞ்சிருந்த எலும்பு இருக்கு இல்லையா, அது 15 நாள் இவ்வளோ கழிஞ்சு பார்த்தீங்கன்னா கூடங்கலை. ஓகே, ஆதி சங்கராச்சாரிய அந்த காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய அம்மாவை இது பண்ண அது அந்த பரம்பரை இன்னைக்கு இருக்கு. அப்படி கூழங்கலை. ஓகே, அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து பனைமரம். வெளியில் ரெண்டு ஒரு புளியமரம், புளியமரம் அந்த புளியங்காயை கொண்டு போய் உலகத்தில் எங்கே போட்டாலும் மறு பிறவே கிடையாது. பிறவி இல்லாத இடம் புண்ணியஸ்தலம். புண்ணியஸ்தலம் காசி ராமேஸ்வரம் கயா இப்படிலாம் அந்த மாதிரி இதுவும் ஒரு புண்ணியஸ்தலம். பிறவி இல்லாத ஒரு இவருக்கு எக்கச்சக்க நிலம் இருக்குது. கண்டில் எக்கச்சக்க கோயிலும் இருக்குது. பின்னாடி ரெண்டு பனைமரம் இருக்குது. 1900 வருஷம் ஆயிடுச்சு. 1900 வருஷம் ஏதோ தப்பு பண்ணாங்க சிஷியர் சாமம் விட்டார். அவங்க ரெண்டு பேருமே பனைமரம் ஆகிட்டாங்க. பிஎஸ்சி லிவன் சிவனுடைய லிங்கம் இருக்கும். அப்புறம் வந்து அது பனைமரம் பக்கத்தே இருக்குதுங்களா பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் இங்கே வந்து 5 ஸ்ரீலிங்கம் இருக்குங்க. அஞ்சுமே ரொம்ப விசேஷமான தென் கைலாயம் வட கைலாயம் பட்டி விழா இருக்கு. பின்வரும் தென் கைலாயம்ங்கிறது வந்து ஒன்று பிரம்ம பிரதட்சம் பண்ணது, ஒன்று சிவ விஷ்ணு பிரதட்சம் பண்ணது. இங்கே ஸோ அது ரொம்ப விசேஷமானது. லிங்கம் ரொம்ப 5 லிங்கம் ரொம்ப எல்லாமே பவர்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பாண்டவர்கள் இந்த வழியாக தான் பண்ணாங்க. பாண்டவர்கள் பாண்டவர்கள் அது போகும்போது அப்போ கொஞ்சம் சின்ன ஒரு 6 மாதிரி குளம் குளம். அப்போ உங்களுக்கு தனிதாக இருக்கும். இப்போ தனிதாக இருக்கும் தண்ணி குடிக்கும் போது சவுண்டு வரும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். ஓகே, அவங்க திமிரை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க கேட்க மாட்டாங்க அந்த வார்த்தை அவங்க. அவங்க நான் ரொம்ப இதில் இருப்பாங்க. கொடுத்து கொடுத்து 4 பேரும் சுவாஹா சுவாஹா சுவாஹா. அண்ணன் வந்து பார்த்தா 4 பேர் படுத்து கிடப்பாங்க. ஐயோ ஐயோ தேடி கிடக்கும்போது 4 பேர் படுத்து கிடப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, நான் தண்டனை குடிச்சு சவுண்டு வரும். அவர் கேளுமன் அப்படின்னா அப்போ கொஸ்டின் வரும். அவர் கொஸ்டின் சொல்கிறார். அப்போ இந்த 4 பேர் விளக்க வச்சு அந்த விஷ ஜலத்தை அப்படியே ஒரு கிணத்துக்குள்ளே இறக்குவார். அவர் கிணத்துக்குள்ளே இறக்கி அது மேலே உட்காந்துருவார். அவரும் சுயம்பு, இவரும் சுயம்பு, அவரும் விஷ கிணத்து மேலே உட்காந்துருக்கார். அப்போ அதோட பவர் எவ்வளோ இருக்கு பார்த்துக்கோங்க. கீழே விஷ கிணறு அது மேலே உட்காந்துருக்கார். சித்தி விட்டி விநாயகர் ரெண்டு பேர். அதே மாதிரி இவருடைய பவர் ரொம்ப பவர். நினச்ச காரியம் நடக்கும். சங்கராச்சத்துவத்துக்கு அவரை தர்சனம் பண்ண நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன கேட்டால் இங்கே மெயின் வந்து அழகுராஜ பூஜை நடக்கும் நைட்டு. இவருக்கு 4 பூஜை நடக்கும். கடைசி பூஜை 8 மணிக்கு அனுப்பிச்சுருவாங்க. அதில் வந்து சில பேருக்கு இந்த கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 1000 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கையா பண்ண முடியாத அந்த இதெல்லாம் பண்ணினாலே அவங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும்.
பின்னாடி வந்து தண்டாயுதம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு தண்டாயுதம் பார்த்து பார்த்தா இல்லையே? இல்லை பார்க்கல. போகலாம். சரிங்க.